வணக்கம் நம்பலே நான் உங்கள் ராதன் பண்டிட் புதுடெல்லியிலேருந்து இந்த வீடியோ பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது இந்த வீடியோவை யூடியூப்பில் மட்டும் அப்லோட் பண்ண போகிறது இல்லை என்னுடைய வெப்சைட்டில் வாழ்நாள் முழுது இருக்க போகுது ஈவன் என் காலத்துக்கு பின்னால் கூட ஏன்னா இது வந்து என்டையர் சொல்யூஷன் நம்ம வாழ்க்கையில் நோய் இல்லாமல் இருக்கிறது எப்படி துன்பம் இல்லாமல் இருக்கிறது எப்படி ஜெயிச்சிட்டே இருக்கிறது எப்படி பணம் சம்பாரிச்சிட்டே இருக்கிறது எப்படி தடையில வாழ்க்கையில் இருக்கிறது எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடந்த ஒரு நான்கு மாதமாக ஒரே ஒரு மாத்திரை கூட சாப்பிடாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இந்த டாக்டிக்ஸில் ஸோ மாத்திரை தேவையில்லை எந்த நோய் இருந்தாலும் நீங்கள் வெளியில் வரலாம் வெற்றி அடையலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பெருத்த வாழ்க்கை அடையலாம் இது எப்படி எல்லாத்து ஜாதகமே நல்ல ஜாதகம்தான் அந்தந்த ஜாதக பிரகாரம் இருந்தோம்னா நம்ம எல்லாருமே அப்பாவை அம்மாவினால் வளர்த்தப்படுறோம் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஒரு குறிப்பிட்ட ஊரில் வளரம் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படியே வந்துடுது ஒரு அஞ்சாம் மீட்டர் ராகு இருக்கிறவரால் சொந்த ஊரில் வளரும் பொழுது அந்த ராகு அவனுடைய வாழ்க்கையினுடைய விருத்தியை தடுத்து நிறுத்திடுது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அப்போ நாம் ஒரு தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் நம்ம ஜாதக பிரகாரம் இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜாதக பிரகாரம் உங்களை நான் மாற்றி அமைக்க போகிறேன் கடினமாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சில எளிதான மந்திரங்கள் அது அப்படியே பணத்தை அள்ளி அள்ளி நம்மளுக்கு கொடுக்கும் பியூட்டிஃபுல்லாக நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கலாம் ஒரு தொடர்ந்து கூட்ட ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளும் நாலு தடவை அஞ்சு தடவை பேசிகிட்டே இருக்க போகிறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு வந்து கைடு கொடுத்துட்டே இருப்பேன் உதாரணத்துக்கு என்ன வியாதி வந்தாலும் நீங்கள் மருந்து சாப்பிடாதீங்க அது எப்படி எப்படி டிஃபரெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எல்லா வியாதிக்கும் மருந்து சாப்பிட்ருந்த ஒரு ஆள் நான் லாஸ்ட்டு ஃபோர் மந்த்ஸாக மருந்து சாப்பிடாமல் வாழ்க்கையை எப்படி எடுத்து போகலான்னு தெரிஞ்சுட்டு அதை நான் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்ஸாக ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பைல்ஸ் வரி கிட்டத்தட்ட சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஜனவரி மாதத்தில் மிடில் பைல்ஸ் சர்ஜரிக்கு நான் போகிறேன் ஆனால் இன்றைக்கி அந்த ட்ரபிளே இல்லை எங்கே போச்சுன்னு தெரில நாசர் பிளாக் எங்கே போச்சுன்னு தெரில இருமல் சலி எங்கே போச்சுன்னு தெரில வயிற்றுல இருந்த அல்சர் எங்கே போச்சுன்னு தெரில ஜஸ்ட் அ சிஸ்டம் அப்படியே ஜாதகத்தை மாதிரி மாற்றி வைக்கிறோம் சில கவுன்சிலிங் எடுத்துக்கிறோம் எக்ஸ்ட்ராமே ஜெயிச்சிடும் அப்போ இது எப்படி எனக்கு சாத்தியமாச்சு இது உங்களுக்கும் தரப்போகிறேன் நம்மகிட்ட ஒரு ஒன்பது சக்கரங்கள் இருக்குது மூலாவது சக்கரத்தில் ஆரம்பித்து இது ஆங்கில சக்கரம் உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் தொடர்பு இது சகசிரஸ்தானம் தெய்வத்தோட தொடர்பு எடுக்கிறது அப்போ இதெல்லாம் எப்படி இயக்கிறது இந்த சக்கரத்தெல்லாம் வந்து செட்டேட் பண்ணிக்க எப்படி அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன் அடுத்து நீங்கள் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாங்க இப்போது அஃபமேஷன்கிறோம் மேனிஃபெஸ்டேஷனுங்கிறோம் இதோ ரோடாபைன் சக்தி ரகசியம் கனவு காணுங்கள் கற்பனையில் ஒரு விஷயத்தை பார்த்து அது நடந்துடும் ஒரு பணக்காரத்தை இருக்கிற மாதிரி கனவு காணுங்கள் பணத்தை கண்ணில் பார்க்குற மாதிரி கனவு காணுங்கள் அப்படிம்பாங்க அவ்வளோ எளிதில்லை ஏற்கனவே பணத்தை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் தோக்கிறான்னு வச்சுங்க அவனால் திரும்ப கற்பனையில் அந்த பணத்தை பார்க்க முடியும் அவனால் ரொம்ப வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் ரொம்ப வழி இருக்குது அதை தாண்டி வரதுக்கான சித்தாந்தம் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் தாண்டி வர்றேன் இப்போ என்ன இடத்துல ஒருத்தர் திருந்தான்னா அவனால் எதையுமே செய்ய முடியாது அப்போ அதிக வழி இருக்கிறனால அஃபமேஷன்லாம் வந்து ஒன்றும் பேசாது நீங்கள் கற்பனை அப்படிங்கிறது கனவு அப்படிங்கிறது அதிசயம் லட்சத்தில் ஒருத்தர் தான் பழிக்கும் அதே நம்ம வந்து ஆசைப்படுறோம் ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம் அது முப்பது பர்சன்டேஜ் பழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூறு பேரத்தில் முப்பது பேர்த்துக்கு தான் என்ன ஆசைப்பட்றானோ அதை அடைஞ்சிடுவான் ஆனால் லட்சத்தில் ஒருத்தன் தான் கனவு பழிக்கும் கற்பனை பழிக்கும் அடுத்து தொடர்ந்து ஆசைப்பட்டுகிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்றீங்க அந்த ஆசை என்ன ஆகிடும் எதிர்பார்ப்பாக மாறிடும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு தொடர்ந்து ஆசைப்பட்டே இருக்கீங்க நீங்கள் பணக்காரனாகணும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் நான் வெற்றி அடையணும் எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளை நினைக்குமாம் நம்ம பணத்தை நினச்சோம்னா பணம் நம்மளை நினைக்கும் நம்ம ஒரு அன்புக்குரிய ஒரு ஆள் நினச்சோனோ அந்த அன்புக்குரிய ஆள் நம்மளை நினைப்பார் எக்ஸப்ட் அவர் ஜாதத்துக்கு நம்ம ஜாதத்துக்கு பொருத்தமில்லைனா நம்ம இயற்கைக்கு விரோதமாக எதுவுமே நினைக்கக்கூடாது இப்போ உபதா வீட்டில் ராகு இருக்கான் அப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சுக்கோங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு அப்பாவுடைய ஒரு கனிவு அன்பு கிடைக்காது அப்போது அந்த இடத்துல வந்து ஜாதகத்தில் என்ன சொல்கிறானோ அதுக்கு தகுந்த நீங்கள் மாறிக்கிங்கிறேன் அதான் அதோட உங்களை ஜாதக பிரகாரம் மாற்றுறேங்கிறேன் அப்போ ஜாதக பிரகாரம் நீங்கள் மாறிட்டீங்க ஜெயிச்சுறீங்க அப்போ தொடர்ந்து ஆசைப்படுறீங்க ரெண்டு மாதத்துக்கு அப்போ என்ன ஆயிடும் அது எதிர்பார்ப்பாக மாறிடும் அப்போ எதிர்பார்ப்பு ஐயாயிரத்து ஒரு பெர்சென்டேஜ் நடந்துடும் நம்ம என்ன எதிர்பார்க்கணுமோ அது அப்படியே நடந்தே தரும் ஐம்பது மடங்கு எதிர்பார்ப்பு பழிக்குங்கிறது கேரண்டி நான் என்ன ஒன்று போகிறேன்னா உங்கள் எதிர்வா உங்களை நான் எதிர்பார்க்க செய்ய போகிறேன் அது எப்படி சாத்தியம் கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் என்னடா அதை பார்த்து படிக்க நினைக்க வேண்டாம் எல்லா பாயிண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லணுங்கிறக்காக அடுத்து வந்து பார்த்தினாங்க நாம் வந்து எதை நேசிக்கிறோமோ அதை அடைஞ்சிருவோம் நம்ம நேசிக்க வைக்க போகிறேன் ஏன்னா தொண்ணூற்றம்பது பர்சன்டேஜ் நம்ம ஜாதக பிரகாரம் இல்லை அந்த இல்லாத அந்த வாழ்க்கை முறையை உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன தசா என்ன புத்தி என்ன அந்தரம் வானத்தில் கிரகங்கள் எப்படி மாறுதுன்னு பார்த்து அதற்கு தகுந்த நான் மாற்றி அமைச்சிருவேன் ஏன்னா நம்ம இயற்கைக்கு விரோதமாக இருக்கிறோம் துன்பப்பட்டு பழகிட்டோம் போராடி பழகிட்டோம் எது பழகிச்சோ அதான் திரும்பி வரும் அப்படி நீங்கள் போராட பழகிறதை நிறுத்தணும் நீங்கள் துன்பப்பட்டு பழகிறதை நிறுத்தணும் ஒரு தொண்ணூறு நாள் உங்களை எங்கிட்ட ஒப்படைச்சிருந்து நான் உங்களை அப்படியே மாற்றி அமைக்கிறேன் ஒரு தொண்ணூறு நாள் நான் சொல்கிறது கேளுங்க காலையில் இருந்துச்சு பல்லு இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு மூணு மணி நேரம் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் உங்களை வந்து அப்படியே பர்ஃபெக்ஷனோட எல்லையை கொண்டு போய் விட்டுறேன் அப்போ தொடர்ந்து அருமையாக இருக்கிற ஒரு அழகாக ஜெயிச்சிடறான் இப்போ நீங்கள் என்னை கேட்கலாம் நீ உன்னை மாற்றி அமைச்சு ஜெயிச்சிக்கலாமே ஆமாம் கண்டிப்பாக நான் என்னை மாற்றி அமைச்சிட்ருக்குறேன் நான் மட்டுமே தனியாக ட்ராவல் பண்ணாமல் ஒரு இருபது பேர்தோட ட்ராவல் பண்ணுறபோது அந்த ட்ராவலிங் ஈஸியாக இருக்கும் ஒரு பைக்கில் தனியாக ஒரு ரோட்டில் போகிறோம் அதே வந்து ஒரு நாலு காரில் வரிசையாக ஒவ்வொரு காருக்கு நாலு பேர் உட்காந்து பதினாறு பேர் ட்ராவல் பண்ணுறோம் அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்துகிறோம் பத்து பேர் இருபது சேர்ந்து சாப்பிட்றோம் என்ஜாய் பண்ணுறோம் என்டர்டைனிங்காக இருக்கிறோம் அப்போ எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டீமாக மூவ் அல்லது நீங்கள் நீங்கள் ஒரு கிரிக்கெட் ப்ளேயர் வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ராடி கிரிக்கெட் தான் நான் டிஸ்ட்ரிக் விளையாண்டிருக்கேன் யூனிவர்சிட்டி விளையாண்டிருக்கேன் லவ்லி ஒன் டவுன் பேட்ஸ்மேன் லெஃப்டன் ஸ்பின் லெஃப்டன் பேஸ்போவுலர் ஆக்சுவலி ஹுக் ஹுக்காடுவேன் நான் ஆனால் இப்போ போய் இந்தியா டீம் விளையாட முடியுமா ஆனால் என்னால் கோச் பண்ணி ஒரு பையனை இன்றைக்கி இந்தியா டீமுக்கு கொண்டு போகிற அளவுக்கு என்னால் ரெடி பண்ண முடியும் உண்மையாலுமே அந்த முயற்சியை நான் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அருமையான கோச்சிங்கை நானும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து போரமிச்சிருக்கோம் பியூட்டிஃபுல்லாக தொடர்ந்து எடுத்துகிட்டு போய் அடுத்த சில வருடங்களில் அந்த பையனை வந்து நாங்கள் இந்தியன் டீம் விளையாட வச்சுருவோம் சான்ஸ் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அவன் ஜாதத்தில் அது இருக்குது அது நடக்கு நான் நம்புகிறேன் அப்போ இந்த மாதிரி வி ஆர் கோச்சிங் யூ நான் உங்களை வந்து வகைப்படுத்தி உங்களை உருவாக்குறேன் ஒத்தது ஒத்தது ஈர்க்குங்கிறோம் இந்த உலகத்தில் வந்து நிறைய மகிழ்ச்சி இருக்குது நிறைய இன்பம் இருக்குது அப்போ நாம் மகிழ்ச்சியாக இன்பமாக இருந்தால் நம்ம இன்பத்தை கவர்ந்து தரோம் மகிழ்ச்சியை கவர்ந்து தரோம் இந்த வாழ்க்கை மனம் இருக்கே அந்த மனம்ங்கிற பூமியில் எதை விதைக்கிறோமோ அது பிழைக்கிற அவசியம் இல்லை மனம்ங்கிற பூதி பூமியில் இப்போ ராத்திரி எட்டு மணி ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க எக்ஸ்ட்ராடினா ஒரு டின்னர் சாப்பிட்றீங்க நீங்கள் எங்கள் ஒய்ஃபு குழந்தைகள்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக பை ரோடு அப்படியே காரில் போகிறீங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு அழகான ஒரு ஹோட்டல் நிறுத்துகிறீங்க அந்த இடத்துல சாப்பிட்றீங்க ஒரு நாலாயிரம் ரூபா அங்கே ஒரு பில் வருது கவலை இல்லாமல் அந்த பில்லை பே பண்ணுறீங்க திரும்ப வீட்டுக்கு வந்து சேரங்க ஒன்றரை நேரம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அது நீங்கள் ரசிச்சுருந்தீங்கன்னா அந்த அண்ணன் லட்சுமி உங்களுடைய பத்து கோடி ரூபா பணமாக மாறலாம் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியாக மாறலாம் அதனால் மணங்கிற பூமியில் எண்பத்தையும் மகிழ்ச்சியும் விதைச்சோம்னா ஒரு நெல் விதைச்சா ஓராயிரம் நெல் வர மாதிரி அது வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருது அப்போ இந்த மாதிரி ஒரு தொண்ணூறு நாளைக்கு நல்ல மந்திரங்கள் உங்களுக்கு கொடுத்து அந்த மந்திரத்தை சொல்ல வைப்பேன் ஸ்ரீ இது மகிழ்ச்சியும் பணத்தையும் தரும் இதை நீங்கள் ஓம்னு சொன்னிங்கன்னா அது வந்து நல்ல நட்பையும் அங்கீகாரத்தையும் மரியாதையும் தரும் ஆனால் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்ரீம்னு சொன்னோம்னா மகிழ்ச்சி கிடைக்கிது பணம் கிடைக்கிது கொஞ்ச நாளைக்கு நம்ம ஸ்ரீம் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த தொண்ணூறு நாளில் நீங்கள் வந்து ஒரு பதினோரு மடங்கு ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மூன்றுலேருந்து பதினோரு நாள் மடங்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மீடியேட்டர் மாதிரி நான் உங்களுக்கு டியூன் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் மான்ஸ் ஐம் டாக்கிங் வித் யூ அப்போ என்ன ஆயிடும் அதில் ஏதாச்சும் நீங்கள் லோவாக இருந்தீங்கன்னா ஏன் லோவானையும் கண்டுபிடிச்சி நான் சரி பண்ணிடும் அப்போ தொடர்ந்து நம்ம தொண்ணூறு நாளைக்கு டெய்லி நாலு ரூபா பேசுகிற பொழுது இங்க நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் யாரோ அப்படி நீங்கள் மாறிடுறீங்க இதைத்தான் நான் செய்யப்போறேன் நீங்கள் என்னை நம்புங்க ஜஸ்ட் பிலீவ் மீ நான் உங்களை ஜெயிக்க வச்சுருவேன் எப்படி ஜெயிக்க வைக்கன்னு கேட்டிங்கன்னா இப்போது நிம்மதி மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் விளையாட்டி அதான் நம்ம நிம்மதியாக இருக்கோம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் நம்ம ஜெயிக்கிறோம் அதற்கான மந்திரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கான தியானத்தை பண்ணுறோம் இப்போது உச்சந்திலை பகுதி நெற்றி நெற்றிப்பொட்டி இரண்டு புருவங்கள் இரண்டு கண்கள் இரண்டு மூக்கு வாய் உதடுகள் பகிடு பற்கள் கண்ணங்கள் இருக்க கண்ணங்கள் இரண்டு காது இரண்டு தலையின் பின்பதி புடனி பகுதி தலைக்குள்ள செல்களால் சிசுகலான் ரத்தத்தால் நறுமலா எலும்பலமான கண்கள் மூளை பற்கள் மடியோடு அனைத்து தலை தன் இயற்கத்தை தளர்த்தி தளர்ந்து விடுகின்றது தளர்ந்து விடுகின்றது தளர்ந்து விடுகின்றது நம்ம உடம்பை மனசை தளர்த்திட்டு நம்மளை ஜெயிக்கிறக்காக நம்ம தியானம் பண்ணுறோம் கடவுளோட போய் கனெக்ட் ஆகுறதுல கடவுள் நம்மளுக்குள்ளே போய் போய் கனெக்ட் ஆகிறது தேவையில்லையே நீங்கள் கடவுளாக மாறிக்கங்க நீங்கள் மகாலட்சுமியை மாறிக்கங்க இன்பமாக இருங்க உங்களுக்கு நிறைய இன்பங்கள் கிடைக்கட்டும் அந்த இன்பத்தை உங்கள் மனைவி கொடுங்க குழந்தைகளை கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் கொடுங்க சொசைட்டி கொடுங்க எல்லாத்தையும் சந்தோஷம் வச்சுருங்க அதான் மகாலட்சுமி யோகம் நம்பிக்கையின் தைரியம் தான் வெற்றியின் வழி காட்டாது சுபிரமணிய நம்பிக்கையா இருக்கு தைரியமாக இருங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பீங்க அந்த நம்பிக்கை தைரியத்தையும் எல்லாத்துக்கும் கொடுங்க ஜெயிச்சலாம் நீங்களே சிவனாக மாறுங்கள் நீங்களே லட்சுமியாக மாறுங்கள் நீங்களே விஷ்ணுவாக மாறுங்கள் இதெல்லாம் விட்டு போட்டு நான் போய் கடலில் போய் பார்க்க போகிறேன் ரெண்டாயிரம் வருஷமாக பாபா வந்து இமயமலையில் இருக்கிறாருன்னா அவருக்கு தான் வேலை இல்லை நம்மளுக்குமா வேலை இல்லை அதே ரெண்டாயிரம் வருஷமாக அவர் சென்னையில் வந்து இருந்துட்டு எத்தனாயிரம் பேர்த்துக்கு வழிகாட்டியிருக்கலாம் தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதல்ல லைஃப் முறை நீங்கள் ஜெயிக்கிறீங்க நீங்கள் இன்பமாக இருக்கீங்க நீங்கள் அடைங்க அதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்பார் இப்போ தியானம்னா என்ன ரசிக்கிறது ரசனையோடு இருக்கிறது அப்படியே நெகிழ்ந்து போய்டுறது இப்போது கடவுள் எங்கே இருக்காருன்னு சொல்கிறாங்க இயல் இசை நாடகம் இயல் இசை நாடகம் இயங்கிறது இயலுங்கிறது ஒரு பாடல் எழுத்து படிவோம் இசைங்கிறது அந்த பாடலாகவே பாடுறது வாய்ஸில் நாடகம்னா அதை நடித்து காட்டுறது அப்போது நம்மளை அறியாமல் இப்போ ஒரு பாடுற பொழுது நம்ம மகிழ்ந்து அதை பார்க்குறோம் நடிக்கிற பொழுது மகிழ்ந்து அதை பார்க்குறோம் ஒரு பாடலை கேட்குறோம் மகிழ்ந்து கேட்குறோம் அப்போ மகிழ்ந்து நம்மளை மறந்து இருந்தோம்னா அதுக்கு பேர் தியானம் அங்கே தான் கடவுள் இருக்காருங்கிறோம் அப்போ நம்ம நல்ல தியானத்தை கற்றுக்கொள்ளலாம் நான் உங்களுக்கு தரேன் நல்ல தியானத்தை கற்று ஒரு பியூட்டிஃபுல்லான வாழ்க்கைக்கு உங்களை எடுத்துகிட்டு வந்துடுவேன் அதாவது ஒன்பது வகையான அலைகள் இருக்குது அன்பலை இன்பலை சந்தோஷ அலை அறிவலை நிம்மதியை நம்பிக்கை செல்வலை ஆனந்தலை வெற்றி அலை இந்த ஒன்பது அலைகளையும் நம்ம அடைஞ்சிடறோம் அன்பு கிடச்சிரும் இன்பம் கிடச்சிரும் சந்தோஷம் கிடச்சிரும் அறிவு கிடச்சிரும் நிம்மதி கிடச்சிடும் நம்பிக்கை கிடச்சிரும் செல்வம் கிடச்சிரும் ஆனந்தம் கிடச்சிடும் வெற்றி கிடச்சிரும் இது எல்லாத்தையும் அடைஞ்சிடும் பெருத்த வெற்றி அடைஞ்சிடும் ஒரு தொண்ணூறு நாளில் என்னால் உங்களை அடைய வைக்க முடியும் அதுக்கான காஸ்ட் எவ்வளவு சார்ஜ் என்ன ஏன்னா நான் உங்களோட டெய்லி கிட்டத்தட்ட மூணு அஞ்சு தடவை பேச போகிறேன் எவ்ரி டூ த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மாதத்திற்கு ஒரு ஐந்து நாட்கள் டெய்லி ஒன் ஹவர் நான் உங்களோட பேச போகிறேன் தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக ஒரு வருடத்துக்கு உங்களோட ட்ராவல் பண்ணிடுவேன் நீங்கள் மூன்றுலேருந்து பதினோரு மடங்கு ஜெயிச்சுடுவீங்க வைராக்கியமாக இருக்கணும் பிடிவாதாக இருக்கணும் முரட்டுத்தனமான பிடிவாதமாக இருந்து இந்த வெற்றியை நம்ம அடைகிறோம் ஏன்னா இப்போ எல்லா ஜாதகம் யோகா தான் ராகுக்கு ஏது சனி வலுத்தவங்க தான் ஆஸ்திரேலியா இருந்துட்டு என்கிட்ட காலில் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க ஜாதத்தில் ராகுக்கு கேது சனி வலுத்துருக்கு வேறு ஜாதி வேறு மதம் வேறு நாடு வேறு கலாச்சாரத்தில் போய் அங்கே போய் ஜெயிக்கிறாங்க அதே ராகு கேது சனி வலுத்தவன் கோயம்புத்தூரில் பிறந்துட்டு கோயம்புத்தூர்லேயே வளர்ந்துட்டுருப்பான் வாழ்ந்துட்டுருப்பான் திருப்பூரில் பிறந்து திருப்பூலையே வாழ்ந்துட்டுருப்பான் தோத்துட்ருப்பான் அதே திருப்பில் தோக்கற மட்டும் டெல்லியில் உட்கார வச்சுனாலும் வெளிநாட்டுக்கு போயிட்டானோ ஜெயிச்சுருவான் என்னுடைய ஐடியா அதுதான் உங்களை மாற்றி அமைக்கிறேன் பியூட்டிஃபுல்லாக ஹாப்பியாக தொண்ணூறு நாளுக்கு என்னை உங்களை என்கிட்ட ஒப்படைங்க உங்களுடைய வெற்றி மூன்றுலேருந்து பதினோரு மடங்கு ஈவன் சிக்ஸ் மந்த்ஸில் சாத்தியம் இதில் வந்து கம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் ஆலுஷ் வெற்றிகள் ஜிமே டாட் காம் மெயில் பண்ணுங்கள் நம்ம ஒரு டச்சில் வருவோம் நம்ம பேசுவோம் பேசிவிட்டு உங்கள் பேமெண்ட்டுக்கு பிறகு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கலாம் நான் உறுதியாக சொல்கிறேன் உங்களுடைய நோய் பறந்துரும் நீங்கள் வெற்றி அடைஞ்சுறீங்க வீட்டில் குடும்பத்தில் ஒற்றுமை வந்துடும் பெருத்த வாழ்க்கை விருத்தி காத்துக்கிட்டு இருக்குது பெருத்த பணக்காரனாயிரலாம் உங்கள் லட்சியம் என்னவோ அதை நீங்கள் அடைஞ்சலாம் டோட்டலாக ஒரு பறவை மாதிரி உங்களை பறக்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள் என்னை ரீச் பண்ணுங்கள் நாம் ஒன்றுபட்டு வாழ்வோம் வெற்றியடைவோம் நன்றி மகளிர்